ஸோ படம் பார்த்து கதை சொல் ஷோவுடைய முதல் காலர் இன்னைக்கு யாரு? ஹலோ வணக்கம், பிரதீபா. எங்க இருந்து கால் பண்றீங்க குட்டி பாபா? மருதங்கோடு. சோ கேம் விளையாண்டுலாமா? ரெடியா? ஓகே கம்ப்யூட்டர் ஜி, குட்டி பாப்பாக்கான சூப்பரான போட்டோ போடுங்க பார்க்கலாம். பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. பிரதீபா. பிரதீபா பாத்தீங்களா போட்டோவை? போட்டோ நல்லா இருந்துச்சா? ஆமா. ஓகே கதை ரெடியா? அப்ப ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, பிரதீபாக்கான 60 செகண்ட்ஸ் ஸ்விட்ச் இட் ஆன். ஓகே சொல்ல ஆரம்பிங்க. அது ஒரு ஸ்கூல்ல, ஸ்கூல்ல வந்து டீச்சர் வச்சாங்க, கொஞ்சம் பேர் விளையாடுறாங்க, ஒருத்தங்க விழுந்தாங்க, விழுந்து அடிபடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சூழ்நிலையாரு. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. அப்போ நல்ல டீச்சர் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் டீச்சர் வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் சொன்னாங்க, முதல் உதவி தான். இல்லையா? ஓகே டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் முடிஞ்சிச்சு. நல்லா இருந்துச்சு இந்த கதை பிரதீபா, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஷோவுடைய எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் ஜியும் ஜட்ஜஸும் சேர்ந்து எந்த ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை நம்ம ஷோவுடைய எண்டில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பை பை. அடுத்து ஒரு 4 கால் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஹாய், பேர்? யோகேஷ். இந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பேரோட எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து என்னை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாரு. இப்போ அவர் என் பக்கத்தில் இல்லைன்னு போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இப்போ அந்த பேரில் நீங்கள் ஒரு நண்பராக இருக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணுறீங்க யோகேஷ்? படிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி, நம்ம யோகேஷ்க்காக சூப்பரான ஒரு ஃபோட்டோ போடுங்க. யோகேஷ் டிவி வால்யூம் தான் கம்மி பண்ண சொன்னேன், காலே கட் பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஓகே கோச்சிக்கிட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேம் வந்து அந்த மாதிரி நேம், ஏன்னா என் நண்பருடைய பேர், அவர் அப்படி தான் கோச்சு. ஆ நம்ம இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து வந்து ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசி வந்துடலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? புளியம்பட்டி. புளியம்பட்டியிலேருந்து உங்கள் பேர்? விஜய். விஜய், ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, நம்ம விஜய்க்காக சூப்பராக ஒரு ஃபோட்டோ போடுங்க பார்க்கலாம். போடுங்கண்ணா, போ. ஓகே விஜய், போட்டோ பாத்தீங்களா? பார்த்தாச்சு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே இப்போ உங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. விஜய்க்கான 60 செகண்ட்ஸ் தௌ சொல்லலாங்களா? ஆ கம் ஆன் ஸ்டார்ட். வர்க்கர்ஸ், ஒரு தொழிலாளர்கள். தொழிலாளர்கள். அப்புறம் தொழிலாளர்கள்
ஹலோ முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ஒரு இதே ஃபோட்டோ போட மாட்டோம், வேறு ஃபோட்டோ போடுவோம். ஸோ கொஞ்சம் தட்டி ஷார்ப்பாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சூப்பரான கதை சொல்லிடலாம். சரியா? ஓகே விஜய், பை பை. ஸோ அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, உங்கள் பேர்? விஷாலி. விஷாலியா? ஆ ஆமாம். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, விஷாலி ரெடியா இருக்காங்க, அவங்களுக்கான 10 செகண்ட் போட்டோ போட்டுருங்க. ஓகே விஷாலி, ஹலோ. சூப்பரான ஒரு போட்டோ வந்திருக்கு. ஓகேவா, ரெடியா அப்ப கதை சொல்றதுக்கு? கம்ப்யூட்டர் ஜி 60 செகண்ட்ஸ் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க, போட்டுருங்க பாத்துக்கலாம். கம் ஆன், அட்டாக். ஸ்டார்ட் பண்ணலாமா? அஞ்சு பேர் இருக்காங்க, அவங்க வந்து நடு கடல மாட்டி இருக்காங்க. அவங்க வந்து வண்டி தெரியாம, ஆனா எல்லாரும் டெலஸ்கோப் அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது ஷிப் வருதா பாக்குறாங்க. ஓகே, ஹெல்பிங்க்கு. பட் ஆனா யாரும் வரல. சோ சட் எல்லாரும் பார்த்தா அது ஷிப் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதாவது போட். ஆ ஓகே, இவங்க இருக்குது போட், இவங்க எதிர்பார்க்குது ஷிப், ரைட். அவங்க வந்து எல்லாம் கிரே கலர் டிரஸ் போட்டுருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். அடுத்து அவங்க வந்து யாராவது வராங்களா, ஹெல்த்துக்கு வராங்களா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுருக்காங்க, அதை மிஸ் பண்ணிட்டேன். போடல யாரும் அதில், கடைசியில் ஒருத்தர் இருக்கா இருப்பாருங்க. ஓகே, டைம் அப், டைம் அப், டைம் அப். விஷாலி டைட்டில் சொல்லவே இல்லையே. ஆ சொல்லவே இல்லையே, 60 செகண்ட்குள்ள சொல்லணும். இருக்கும் குடுக்குற கிஃப்ட்ல பாதி எடுத்து தமிழ்லயா? தமிழ்ல தான் டைப் பண்றோம். உதவிக்காக ஏங்குபவர்கள். ஓ, உதவி, அப்படியே டைட்டில் மாத்திட்டீங்க, ரைட். இது தெலுங்கு பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா? ஓகே விஷயம், டெய்லி ஷோ பாருங்க, ஷோட எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குது பார்த்துலாம். ஓகேவா? ஓகே, டேக் கேர், பை பை. அடுத்து ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, அவங்ககிட்ட பேசி சொல்லலாம். ஹலோ, கண்டுபிடிக்க நீங்க பாதி சொல்லுங்க, மிச்சம் நான் ஹெல்ப் பண்றேன், பிரைஸ் வரும்போது பாதி என்கிட்ட குத்துறணும். ஓகேவா?
ஓகேவா? சரி ஓகே, அப்ப 60 செகண்ட்ஸ் டைம் ஆன் பண்ணிடலாமா? நாலு பசங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா. அவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கப்ப திடீர்னு மரம் உடஞ்சு கீழே விழுந்துருச்சு ஓகேங்களா. மரம் உடஞ்சு கீழே விழுந்ததுல ஒருத்தவங்களுக்கு காயம் ஆயிருச்சு. காயானோடனே அவங்களே கையில சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுமந்துட்டு போயிட்டு இருக்கப்ப வந்து அங்க அக்கம் அக்கம் பக்கத்துல இருக்க அவங்க வந்து கொடுத்தாங்க. முடிஞ்சிருச்சு, கதையும் முடிஞ்சிருச்சு, ஆளும் முடிஞ்சிருவான். மீண்டும் நம்ம சந்திப்போம் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு ஷோல ருச்சிகா. டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான், இது ஷோக்கு கிடையாது. ஓகே, பத்திரமா இருங்க. கால் கனெக்ட் பண்ண ரெண்டாவது கம்ப்யூட்டர் ஜி, சுருட்டமுடி கம்ப்யூட்டர் ஜி, உங்களுக்கு வந்து அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ வெரி மச் சுருட்டமுடி கம்ப்யூட்டர் ஜி. ஹலோ ஹலோ, யார் எங்க பேசுறீங்க? கார்த்திகா. கார்த்திகா, எங்க இருந்து கால் பண்றீங்க கார்த்திகா? ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து கார்த்திகா. ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்ப்யூட்டர் ஜிட்டு சொல்லி 10 seconds ஃபோட்டோ போட்டுருவேன். போட்டுட்டா? சரி, கம்ப்யூட்டர் ஜி லான்ச் இட். ஓகே, ரெடியா? ஆ ரெடி. கம்ப்யூட்டர் ஜி கம் ஆன் டு இட், ஸ்டார்ட் இட். இது சுட்ட கதை. ம், கம் ஆன் டெல் இட். லேண்ட் இட் இருக்கும் போது வாது எனக்கு கேக்குது அம்மா சொல்ற கதை. வீட்டுக்கு போயிட்டான். ரைட், நல்லா இருக்கு இந்த கதை கூட. திடீர்னு வந்தான், தடுக்கி விழுந்தான், வீட்டுக்கு போனான். என்னவா ஒரு கதை, வேற லெவல். அல்டிமேட்னு சொல்லுவோம், ஒன் லைன் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒன் லைன்லயே ஸ்டோரி சொல்றதுன்றது ரொம்ப விஷயம் தான். கம்ப்யூட்டர் ஜி அடுத்த கால் இருந்தா என்கிட்ட கொள்ளுங்க, நான் பேசுறேன். ஹலோ, வணக்கம் சார். நான் தென்காசிலிருந்து பேசுறேன். தென்காசிலிருந்து உங்க பேரு? மாதவி. சரி மாதவி, அப்ப ஷோ உங்களுக்கு கேம் குள்ள போயிடலாமா? ரெடியா? போயிடலாம். ரெடி கம்ப்யூட்டர் ஜி. மாதவி அவங்களுக்காக ஒரு சூப்பரான போட்டோ போடுங்க பார்க்கலாம். ஓகே மாதவி. ஆ சொல்லுங்க சார். போட்டோ பாத்துறீங்களா? ஆ பார்த்தாச்சு. நான் ஐடியா கிடைச்சிருச்சா? ஆ ஓகே, கால் பண்ணுங்க. கதைய ஸ்டார்ட் பண்ணிரலாமா? ஆ சரி, கால் ஸ்டார்ட் பண்ணிரலாம். கம் ஆன் ஜி, ஸ்டார்ட் இட். கதையோட ஹெட்டிங் வந்து இசையின் ஆனந்தம். வாவ்,
இறுதி கட்டத்தை நெருக்கி அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம முடிக்க போற கட்டம் வந்து, சாரி முடிக்க போறோம்னா என்ன பண்ணுவோம், எப்பவுமே நம்ம ரிசல்ட் சொல்லுவோம், ரிசல்ட் அது ரிசல்ட்லாம் இருக்கட்டுங்க. அதாங்க ஷோ ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன விஷயம்தான், நம்ம கடமையை நாம் செய்வோம், அடுத்தவங்களை நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருப்போம், எல்லா விஷயமும் நல்லாவே இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம், இன்றைக்கி ஷோவுடைய வின்னர், யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இசைக்கதை சொன்ன இசையின் ஆனந்தம் மாதவி அவங்க தான். கமான் மாதவி, உங்களுக்கான கை தட்டுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் ஹை சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, மாதவி தான் இன்றைக்கி வின்னர். ஸோ மாதவியுடைய ப்ரைஸஸ் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஷோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரிச்சி. இது படம் பார்த்து கதை சொல், பவர்ட் பை கனா அட்வர்டைஸ்மெண்ட். டேக் கேர், பை பை, குட் நைட்.